Hi friends, welcome to our channel. In this video, we are going to discuss how to calculate the Ybus matrix by using singular transformation method. So in the video, we will Ybus matrix by using the singular transformation method. The same problem was asked in an university examination also. So problem using singular transformation method, determine Ybus for the network shown in figure where the impedance labeled are shown in per unit. So clearly avanga kuduthirukanga, so nodes kuduthitaanga, node vandu 1 2 3 and 0, they clearly representing the network which have nodes. So 0 2 3 and 1 are the nodes, bus or buses. Okay, so 0 always represents the reference or ground. The number 1, 2, 3, these are called it as the buses or nodes. So we are going to calculate the Ybus matrix. Before that, we need to know what is the formula for finding the Ybus matrix. So Ybus matrix calculate பண்றதுக்கு என்ன formula வேணும்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், calculate பண்ண முடியும். So அதனால உங்களுக்கு introductionல நான் உங்களுக்கு கொடுத்துறேன், what is the formula for finding the Ybus. Ybus matrix calculate பண்றதுக்கு formula A into Yp into A transpose. A matrix, Yp matrix, A transpose. That is transpose of the A value. So Yp என்னன்னு பார்க்கலாம். Yp is nothing but primitive admittance matrix. The matrix which contain the information about the transmission line is called as the primitive matrix. அதாவது in the matrix ல இந்த transmission line ஓட informations எல்லாமே இருக்கும். So அந்த மாதிரி இருக்கிற அந்த matrix தான் என்ன சொல்வோம், primitive admittance matrix சொல்வோம். இதுல ஒரு speciality என்னன்னு பார்த்தீங்கன்னா, the primitive admittance matrix is the inverse of primitive impedance matrix. இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இசட்பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஸோ இதோட இன்வர்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசட்பிக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம்னா தான் ஒய்பின்னு கிடைக்கும். தட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் த அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரிமிட்டிவ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். ரெண்டுமே இன்வர்ஸில் இருக்கும். இதை இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஒய்பியை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க, இட்ஸ் லேபிள்ட் இன் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னால் என்னது, இசட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ப்ராப்ளம் இன் த ஃபார்ம் ஆஃப் இசட்பி, தட் மீன்ஸ் இம்பிடன்ஸ் ப்ரிமிட்டிவ் மேட்ரிக்ஸில் இருக்குது. இதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம்னா தான் வில் கெட் த அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ்னால் ப்ரிமிட்டிவ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒய்பி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ. வாட் இஸ் ஏ? ஏ இஸ் த பஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த பஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம், அதிலிருந்து நம்ம எடுத்து எழுதுவோம். இந்த பஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் 80. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ஒய்பஸ் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த ஸ்டெப் நம்பர் ஒன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ட்ரா த கிராஃப். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஹவு டு ட்ரா த கிராஃப்? இங்கே நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நோட்ஸ் நம்பர் பண்ணியிருக்காங்க 1, 2, 3, 0. Always zero represented as a reference. ஜீரோன்றது என்னது, ரெஃபரன்ஸ்ன்றது ரெப்ரசென்ட் பண்ணோம், ஆர் கிரவுண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 0 நோட், ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட். இது எதெல்லாம் நமக்கு வந்து பெர் யூனிட் வேல்யூ நமக்கு இருக்கோ அது எல்லாமே ஒரு லைனை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2 இந்த ரெண்டு நோட் இருக்குது, இதுக்கு பிட்வீனில் நமக்கு ஜே பாயிண்ட் 4 இருக்குது. ஸோ இஃப் யூ சீ திஸ் டயக்ராம், between node number 1 and 2 there is a per unit value, that is j.4. so you have to draw the line between 1 to 2. the same way you have to draw for all the nodes. so ella nodes ku me nam enna pannom, and the buses irukra ella buses ku me between la irukra and the per unit value va nam draw pannom. if you draw this you will get the structure like this. so idu vand first node, node number 1, node number 2, node number 3. This is reference, zero reference. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓரியன்ட் கிராஃப் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இஃப் இட் இஸ் மென்ஷன்ட் இன் த டைரக்ஷன், ஸோ இது ஜஸ்ட் கிராஃப், ஓகே. ஸோ இந்த கிராஃபில் இஃப் யூ மென்ஷன் எனி டைரக்ஷன், தட் இஸ் கால்ட் இட் ஆஸ் த ஓரியன்ட் கிராஃப்.
ஸோ இங்கே டைரக்ஷன் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா கட் செட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது ஜீரோன்றதுனால ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஜீரோவை கன்சிடர் பண்ணாமல் டோன்ட் கன்சிடர் திஸ் ரெஃபரன்ஸ் நோட் அண்ட் டேக் த நெக்ஸ்ட் நோட். நெக்ஸ்ட் நோட் என்னது? ஒன். ஸோ ஒனில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒன்லேருந்து எதுக்கெல்லாம் நமக்கு டைரக்ஷன் போகுது? 1 to 2, 1 to 3, 1 to 0. ஓகே, ஆல்வேஸ் கட் செட் அப்படின்றது இந்த நோட்லேருந்து, இட் ஷுட் அவே ஃப்ரம் த நோட். ஸோ இந்த நோட்லேருந்து வெளியில் தான் போகணும், உள்ளே வரக்கூடாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஃப் யூ கன்சிடர் திஸ் இஸ் அ கட் செட் நோட், இது நம்பர் ஒன் அப்படின்னா, எத்தனை லைன் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் ஆஸ் த அவுட் சைட். ஸோ இது வெளியில் போகிற மாதிரி தான் நம்ம ஆரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் திஸ் ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இந்த நோட்லேருந்து 1 to 2 போகுது. அப்போ நம்ம டைரக்ஷன் என்ன பண்ணோம்? அவே ஃப்ரம் திஸ் நோட். அவே ஃப்ரம் திஸ் நோட்னா மார்க் திஸ் ஆஸ் லைக் திஸ். ஸோ டைரக்ஷன் ஷுட் பி அவே ஃப்ரம் நோட் நம்பர் ஒன். த சேம் வே 1 to 3க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவே. ஓகே, 1 to 0 த சேம் வே வெளியில் போட்டணும் ஆரோ மார்க். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நோட் வந்து 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து செகண்ட் நோட் எடுக்க போகிறோம். செகண்ட் நோட் ஆல்ரெடி இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ டோன்ட் டேக் திஸ், இட்ஸ் ஆல்ரெடி கான். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது? 2 நோட் இருக்குது. யூ ஹாவ் 2 லைன்ஸ். இந்த 2 லைன்ஸில் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் செகண்ட் நோடுக்கு? ஏதோ இதுவும் என்ன பண்ணணும்? அவுட் சைட். ஓகே, ஸோ அவே ஃப்ரம் திஸ் நோட்னா யூ ஹாவ் டு மார்க் லைக் திஸ், இதுக்கும் அவே. ஓகேவா? அப்போ 2 முடிஞ்சிடுச்சு, 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு, 1 ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நோட் நம்பர் 3, யூ ஹாவ் ஒன்லி 1 லைன். ஓகே, ஸோ இந்த 1 லைன் மட்டும்தான் இருக்குது. இதுவும் என்ன பண்ணணும்? இட்ஸ் அவே ஃப்ரம் திஸ் நோட். ஸோ இந்த நோட்லேருந்து அவேனா யூ வில் கெட்டிங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஓரியன்ட் கிராஃப்னு சொல்லுவோம். ஓரியன்ட் கிராஃப் வந்து யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த நோட். ஓகேவா? இப்போ இதுக்கு நேம் கொடுத்துடலாம். நேம் கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ அப்படின்றது செப்பரேட், அதே போல் லிங்க். யூ ஹாவ் டு நோ போத் த திங்ஸ், ட்ரீ அண்ட் லிங்க். ஸோ ட்ரீ இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு மார்க் ஆஸ் அ ஸ்ட்ரைட் லைன், லிங்க் ஷுட் பி ரெப்ரசன்டட் ஆஸ் டாட்டட் லைன். இது ரெண்டும் நமக்கு தெரியணும். ட்ரீன்றது என்னது? ஸ்ட்ரைட் லைனாக ரெப்ரசன்ட் பண்ணும். லிங்க்ன்றது டாட்டட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ட்ரீ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் நாட் ஹாவ் எனி க்ளோஸ்டு பாத். ஸோ இப்போ இது ஒரு நோடு இருக்குன்னா, இந்த நோட்லேருந்து இதே சேம் வந்தது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? திஸ் அ க்ளோஸ்டு பாத். கன்சிடர் திஸ் இஸ் நோட் நம்பர் 1, திஸ் இஸ் நோட் நம்பர் 2. இஃப் யூ டேக் திஸ் பாத், யூ கேன் ட்ரா திஸ் அஸ் அ ட்ரீ. அண்ட் இஃப் யூ ட்ரா திஸ் லைன், இட் வில் ஃபார்ம் த க்ளோஸ்டு பாத், ரைட்? ஸோ ஐ எம் கோயிங் டு make this path as tree path, and to avoid the closed path I'm going to make this as the link. Okay, if you form this as link, there is no closed path. Clear? So adanalen the closed path form pannama irukkuradhukaga use pandrathu enadhu? Link nu solluvom. Idu enadhu namakku? Idu enadhu? Tree. So closed path varadhukku munadi nam initially draw pandrathu tree nu solluvom. இது என்னன்னு சொல்லுவோம்? லிங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒன் மோர் திங், ப்ராப்ளமில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு டைரக்ஷனுக்கு ப்ராப்ளம் வரும். டைரக்ஷன்ஸ் வந்து நீங்களும் அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தே வில் கிவ் த டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யூ எக்ஸ்பெக்ட் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் யூ டோன்ட் ஹாவ் எனி டைரக்ஷன், தட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி ஓரியன்ட் கிராஃப், பிகாஸ் ஃப்ரம் திஸ் நெட்ஒர்க் வீ ஹாவ் டு ட்ரா த கிராஃப் அஸ் வெல் அஸ் வீ ஹாவ் டு மார்க் த டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை வீ ஹாவ் திஸ் மச் ப்ராப்ளம்ஸ். வீ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட், தென் ஒன்லி வீ கேன் ஏபிள் டு ப்ரொசீட் திஸ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீ மார்க் த டைரக்ஷன், டைரக்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்கும்போது ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ட்ரீ. ட்ரீலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லிங்க்குக்கு நம்ம நேம் கொடுக்கணும்.
ஸோ இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, ட்ரீ எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம ட்ரீ நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ட்ரீலேருந்து லிங்க்கை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த ட்ரீ, தென் ட்ரா த லிங்க் டு அவாய்ட் த க்ளோஸ்டு பாத். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம எப்படி ட்ரீ வரைகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க் த நோட்ஸ், இருக்கிற நோட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் நோட் நம்பர் 1, 2, 3 அண்ட் ரெஃபரன்ஸ் நோட். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி பார்த்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து நோட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும், இது தான் ட்ரீயாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ராப்ளமில் திஸ் இஸ் நாட் அட் ஆல் இஷ்யூ. ஸோ இந்த கிராஃபில் நீங்கள் இருக்கிற கிராஃப்லேருந்து லிங்க்கையும் ட்ரீயையும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்றது த வே நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். பட் ஃபைனல் ரிசல்ட் மஸ்ட் பி சேம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சேமாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் க்ளோஸ்டு பாத் வராமல் நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி எதுவுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ ப்ரியாரிட்டி மென்ஷன் பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் யூ கேன் சூஸ் எனி திங் ஆஸ் யுவர் ட்ரீ. ஸோ இங்கே நான் ப்ராப்ளமில் நம்ம தான் இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் this as first path or this as my first path or this as my first path or you can choose anything node as your first path. So andha madri neenga form panninga you will get like this. So you may get I'm going to choose this path, this as a tree. Okay, அதே போல் இதை நான் எடுக்கிறேன், க்ளோஸ்ட் லூப் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நான் இதை எடுக்கிறேன். தென் இந்த பாத் எடுக்கிறேன். இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தை நமக்கு ஃபார்ம் பண்ணல. திஸ் நாட் ஃபார்மிங் எனி க்ளோஸ்டு பாத். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஐ ட்ரா திஸ் லைன், see here, if I draw this as straight line, it forms the closed path. So, இந்த மாதிரி closed path நமக்கு இருக்கக்கூடாது, லூப்பே இருக்கக்கூடாது, closed loop இருக்கக்கூடாது. That's why I'm going to make this as a dotted line. Okay? Then, இது பாருங்க, இந்த line வரைஞ்சா என்ன ஆகும் பாருங்க. If I draw this line, this is also makes the closed path. So, அதனால இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா dotted line represent பண்ணுறேன். The same thing, this also I'm going to mark as a dotted line. So, இப்ப இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா, இது எல்லாமே என்னது ட்ரீ. இது dotted line ல இருக்கிறது எல்லாமே லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ட்ரீ, இது எல்லாமே லிங்க். இப்படிதான் ட்ரா பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. யூ கேன் சூஸ் லைக் திஸ் ஆல்சோ. ஸோ ஐ கேன் சூஸ் பாத் ஆஸ் லைக் திஸ் ஆல்சோ. So to avoid the closed path, I can make this as like this. You can take this as also. இது மூணுமே நம்ம என்ன எடுக்கலாம், ட்ரீ எடுத்துக்கலாம். இது மூணுத்தையுமே you can take these three lines as a link. இது மட்டும் கிடையாது, you can choose like this also. To avoid the closed path, you can choose like this also. So, the different ways are there. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் த ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் பி த சேம் ஆன்சர். ஸோ இங்கே நான் எடுக்க போகிறது இந்த லூப்பை தான் எடுக்க போகிறேன். சேம் இந்த இதை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு நேம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே நமக்கு என்னது ட்ரீ, இது எல்லாமே லிங்க். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா நமக்கு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணும், அதாவது ட்ரீயில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் ஆஸ் ஏ. இதை நான் ஏன்னு எடுக்கிறேன், இதுக்கு நான் பின்னு எடுக்கிறேன், இதுக்கு நான் சின்னு எடுக்கிறேன். நீங்கள் கொடுக்குறது தான் நேம், அசம்ஷன்ஸ் எல்லாமே யுவர்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் திஸ் லைன் ஆஸ் ஏ, திஸ் லைன் ஆஸ் பி அண்ட் திஸ் லைன் ஆஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு நேம் ஒன்லி ஃபார் த ட்ரீஸ், ஆஃப்டர் தட் ஒன்லி you have to name for the link. So first na tree ku finish panniten, adukapra na link ku nama name kudukanum. See,
இதுக்கப்புறம் இதை நான் டீன் எடுக்கிறேன், இதை நான் ஈன் எடுக்கிறேன், இதை நான் எஃப்என் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், பஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். So how to draw the bus incidence matrix? இது வந்து A matrix. So நமக்கு மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு? You have to consider the number of notes except your reference note. Number 1, 2 and 3. Don't consider this reference. So except your reference 1, 2, 3. So write here 1, 2, 3. And here mark all the values. So இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கேன் அந்த நேம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணோம். அப் ஃப்ரம் ஏ டு எஃப், ABCDEF. Now see this graph and you are going to write the values. So in the graph paatha nama inda incidence matrix ah nama fill panna porom. So A indrathu vandu pathinga inda node number 1 la irundhu A vandu outside la iruka illa inda arrow mark vandu inside la iruka appdin paaknom. Direction is very important when you are going for the incidence matrix. So inga na enna consider panna porena A, that is the 1, node number 1. Inda node number 1 la irundhu A ku நமக்கு அவேல இருக்கா இல்லை இன்சைடில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஸ் அ கம்மிங் ஆர் அவுட் கோயிங். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட் கோயிங். ஸோ இங்கிருந்து வெளியில் தான் போகுது, இட்ஸ் நாட் இன்கமிங். ஓகே, ஸோ இங்கிருந்து வெளியில் போகிறதுனால வெளியில் போகிறது எல்லாமே ப்ளஸ்லேயும் இன்கமிங் டுவர்ட்ஸ் அந்த நோடுக்கு வர்றது எல்லாமே மைனஸ்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்லேருந்து ஏக்கு என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் அவுட். ஸோ கோயிங் அவுட்னா நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணோம், ஒன்னுன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். அடுத்து ஃப்ரம் 1 டு பி. ஸோ 1 டு பிக்கு நமக்கு கனெக்ஷனே இல்லை, தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் ஃப்ரம் நோட் நம்பர் 1 டு சம் அதர் நோட், அந்த நேம் வந்து பீன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு போகாது. ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட் ஃபார்ம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 1க்கும் பிக்கும் தெர் இஸ் நோ இன்டர்லிங்க். ஸோ அதனால் 0. த சேம் வே 1லேருந்து சி இருக்கான்னு பாருங்கள், தெர் இஸ் நோ இன்டர்லிங்க் பிட்வீன் 1 டு சி. So make this as 0. 1 to D. 1 la irundhu D. So this is a link between 1 to 0 and make this line value as D. So ippo idhum pathina it's going out. So velila poradunala you have to represent this value as plus 1. 1 la irundhu E poda parunga, 1 la irundhu E kedaiyadhu. So 0. 1 la irundhu F. 1 லருந்து from 1 to some other node, name this node as the weightage value வந்து F இருக்கா அப்படின்னு பாருங்க. So this value is F. So 1 லருந்து some nodeக்கு போகிற அந்த weightage value F இருக்கா அப்படின்னு பாருங்க. F is going out. So நமக்கு it's applicable and going out. So make this as plus 1. So now consider bus number 2 or node number 2. So from 2 to some other node A அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பாருங்க, ஏன்னு இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் 2 டு தெர் இஸ் நோ ஏ வேல்யூ. ஸோ மார்க் திஸ் ஆஸ் 0. 2லேருந்து போகிறது B இருக்கா பாருங்க. ஸோ 2லேருந்து போகுது, திஸ் வேல்யூ இஸ் B அண்ட் வீ கேன் டேக் திஸ் ஆஸ் அவுட் சைட். ஸோ அவுட் சைடுன்றதுனால வீ கேன் டேக் இட் ஆஸ் அ ப்ளஸ் 1. 1 2 டு C. 2லிருந்து C. ஸோ 2லிருந்து C ஃபார்ம் ஆகுதா? நோ, தெர் இஸ் நோ இன்டர்லிங்க் பிட்வீன் ஃப்ரம் நோட் 2 அண்ட் C. ஸோ எதுவுமே ரெண்டுத்துக்குமே இன்டர் கனெக்ஷனே இல்லை. ஸோ மார்க் திஸ் இஸ் 0. அண்ட் ஃப்ரம் 2 டு சம் அதர் நோட், இஃப் இட் இஸ் ஹேவிங் D, வி கேன் ரைட் இட் அஸ் ப்ளஸ் 1. இஃப் இட் இஸ் ஃபார்வர்ட் அவுட் கோயிங்னா நமக்கு மைனஸில், ப்ளஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இன்கமிங் இருந்தால் மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிஎஸ் இயர் தெர் இஸ் நோ இன்டர்லிங்க் பிட்வீன் போட்ஸ். ஸோ மேக் திஸ் ஆஸ் 0. அண்ட் 2லேருந்து இ இருக்கா பாருங்கள், 2லேருந்து இ. ஸோ ஃப்ரம்
220, the line name is E. So it's going out. Value is 1. Next, same EF irukkan parunga. A from 2 to 1, the name is F. So it's actually incoming. Anga parunga, consider this node. If you are considering this node, the line is entering inside. So entering inside, na, you have to represent this value as minus 1. So from node 2, this value is F, value is minus 1. Next 3, node 3. Node 3 la rendu A link irukka parunga. From A, from Z, 3 to 1 is A. So it's incoming. Actually, 3 ku it's getting inside. So appa enna represent panno? Minus 1 and represent panno. 3B connection irukka parunga. 3 and B, so there is no connection between 2 and 3. 2 and 3 ku dhaan B. Here also it's incoming. So in the node I consider pannumbodhu, it's getting inside. Arrow mark inside la irundhadha minus. So for B, it's minus 1. C ku irukkan paakalam. 3 la irundhu C, it's going out. Actually, from node number 3 to reference, the weightage is C. In the value, then enna edukrom nama outgoing. Outgoing na plus 1. Inga irundhu velila pochu. It's going out. Next, D. 3 ku D ku sambandham irukka paarenga. 3 ku D ku. There is no interconnection between 3 and D. So, make it as 0. 3 to E. 3 to E. This is also not connected. So, make this as 0. And 3 to F. There is also not interconnection. There is no interconnection between your node 3 and F. So, there is no contact. This is your actually bus incidence matrix. Now, you have to form the transpose of A. Transpose of A is nothing but you have to write all the rows as columns and the columns as rows. So I am going to write all the, this is row, all the rows as columns. I am going to mark this value as 1, 0, 0, 1, 0, 1. And this value is 0, 1, 0, 0, 1, minus 1. And this row as this column, minus 1, minus 1, 1, 0, 0, 0. This is nothing but transpose of your A matrix. So problem le clear a kuduthirukanga. It's a impedance matrix. So impedance la dhaan kuduthirukiradunala Z la dhaan irukku. So Z la irundhu nama enna kandupidikkanum, Y kandupidikkanum. So primitive impedance matrix eppadi calculate pannalam appdin paakalam. So in the primitive impedance matrix ZP la namakku ethana weightage vandhadu, adhaadhu lines vandhadu illengla, lines, that is loop or link nu ezhudhanumla, loop form aagama trees and links and the values ellame eduthu ezhudhanum. Namakku indha problem la from A to F varaikum irukkunu paathom, A to F. So adha A la irundhu F varaikum rows and columns ah nama matrix form pannikkunga. It should be a diagonal matrix. Diagonal matrix na indha form la varum. So adha dhaan enna nu solluvom, diagonal matrix appdin solluvom. The A oda value எங்க இருக்குன்னு பாருங்க. So இந்த diagramல நம்ம எங்க நேம் A னு கொடுத்திருக்கோம். So அந்த இடத்துல problemல நமக்கு என்ன value கொடுத்திருந்தாங்க. So compare this tree, that is this graph, with your problem. So where is the A value? This is the A value. If you see this diagram, this line indicates the A value. This A is nothing but this in that is impedance value. What is the impedance value? J.2. J.2 is the actual A value. So in the edathila nam ezhudanum. Enga ezhudanum? So from A to A. So A to A la in the edathila enna panna porom? We are going to make this as J.2. Next, in the A ku B ku, that is diagonal matrix in solto, meedhi ellame enna pannanum? Make all other values are 0. Next B, B to A வந்து 0, B to B மட்டுந்தான் எடுக்கணும். A to A, B to B, C to C, D to D, E to E. இது மட்டுந்தான் நம்ம fill பண்ணப் போரும். Where is the B? So B is between node number 2 to 3. Node number 2 to 3 எங்க இருக்கு? From node number 2 to 3, the value is J.2. That is nothing but B value. So அது வந்து mention பண்ணுங்க. From B to B ல, this value is J.2. And mark all the other values are zeros. Next, C to A. C to also 0. C to B is also 0.
C to C. Where is the C? Between node number 3 to 0. Node number 3 to 0 is J2. So write the value as J2. And all the other values are 0. The same way, D to A also 0, D to B also 0, D to C is 0, D to D. D, where is the D value? From node 1 to node 0. Node 1 to 0, the value is J1. J1.0 is J1. I'm going to write this in D to D values J1. And the remaining values are 0. Next, E. E is between 2 to 0. Between 2 to 0 is 0.125. J1.25. E to E, J1.25, this value is 0. Next, F to F. F to F, F is from 1 to 2. So, from node number 1 to 2, the value is J0.4. If you see, you will get this diagonal. So, this is the diagonal matrix you will get. Like this. So this is nothing but primitive impedance matrix. From this we can calculate the primitive admittance matrix YP. YP can be calculated as the inverse of ZP. Nama yerkanave theriyum. So inverse na enna appadina inda value ellam nama inverse la edukrom. So J.2 eppadi ezhudalam 1 by J.2 nu ezhudalam. So in the J on the numerator ku vandadina minus J aidum. 0.2 is nothing but so from this we can calculate the YP matrix. YP is nothing but inverse of ZP. In the epdi nama calculate pannum the same way you have to calculate for J.2, J2, J1, J1.25, J.4. So idhukku neenga inverse eduthinga appadina you will get minus J of inge 1 na 1 varum 1 by 2 appadina 1 by 2 is nothing but 0.5. So adu ellame nam inge eduthu ezhuda porom. Minus J5 0 1 by J.2 is minus J5 0 0 0 1 by J2 J2 1 by J2 is minus J.5 minus J1
அந்த கோலம் வராது. Value is also 0. 1.25 is minus j 0.80, and this value is j 0.4. 1 by j 0.4 is nothing but minus j 2.5. This is nothing but our YP value. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார்முலா என்னன்னு தெரியும், Ybus is equal to A matrix into YP matrix into A transpose. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுக்கிறேன், A matrix into YP matrix. இந்த வந்த ரிசல்ட்லேருந்து AT matrix நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை A அண்ட் YP matrix. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், ஏ மேட்ரிக்ஸஸ் 1 0 0 1 0 1 0 1 0 0 1 minus 1 minus 1 minus 1 1 0 0 0. திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் YP மேட்ரிக்ஸ். YP மேட்ரிக்ஸ் இப்போ தான் நம்ம இதை எடுத்து எழுதுனேன், அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணுறேன். J5 0 0 0 0 0 0 0 minus J5 0 also minus J5 0 0 0 minus J0 0 0 0 minus J1 0 0 0 0 minus J0 0 0 minus J0 0 0 minus J1 0 0 0 0 minus J0 0 0 minus J0 0 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
with column. The first row, first column, multiply pannala. 1 into j 0.5 minus j 5. 0 into 0 plus 0 plus 0. வேற எல்லாமே எல்லாமே வந்து நமக்கு 0 இருக்கிறதுனால இதோட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். 1 இன்ட்டு ஜே ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் 1 இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் 1 இன்ட்டு ஜீரோ. அப்போ ரிமைனிங் எல்லாமே நமக்கு 0 வந்துருச்சு. அடுத்து தி சேம் ஃபர்ஸ்ட் ரோ வித் திஸ் காலம். ஸோ இந்த ரோ இந்த காலம் 1 இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு ஜே ஃபைவ் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ 1 இன்ட்டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ 1 இன்ட்டு ஜீரோ. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் போட்டோம்னாலையும் நமக்கு ஆன்சர் என்ன வந்து ஜீரோன்னு தான் வருது. அடுத்து திஸ் ரோ வித் திஸ் காலம். இங்கே தேர்ட் பாருங்கள், இங்கே நம்பர் எந்த இடத்துல ஈஸியாக போடணும் அப்படின்னா எந்த பொசிஷனில் உங்களுக்கு நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இதில் எந்த பொசிஷன் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்பர் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஜீரோ இருக்குது. ஆப்வியஸ்லி நமக்கு ஜீரோ தான் வரும். அதே போல் இது எடுத்துக்கோங்க ஃபோர்த்து பிளேஸ். இதிலே நமக்கு வந்து ஃபோர்த்து பிளேஸ் எடுங்க. ஃபோர்த்து பிளேஸ் எடுத்திங்கன்னா இங்கே நமக்கு ஜீரோ இருக்குது. ஆப்வியஸ்லி நமக்கு ஜீரோ தான் இருக்கும். வேறு எல்லாமே ஜீரோ. அப்போ இதுவும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஜீரோ. அகெயின் திஸ் ரோ வித் திஸ் காலம் ஃபோர்த்து. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குது? இந்த இங்கே ஃபோர்த்தில் 1 இருக்குது. அதே போல் இங்கே ஃபோர்த்தில் மைனஸ் ஜே 1 இருக்குது. அப்போ இது மட்டும் வரும், இது எல்லாமே ஜீரோ. மைனஸ் ஜே 1. அதே போல் இந்த ரோ இந்த காலம் ஃபிஃப்த்தில். ஸோ இது எல்லாமே நமக்கு ஜீரோன்றதுனால இதுலேயும் நமக்கு ஜீரோ. இந்த ரோ இந்த காலம் லாஸ்ட்டில் பாருங்கள், இது 1 இருக்குது, இங்கே மைனஸ் ஜே 2.5. ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆகிட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஜே 0.5 வந்து மைனஸ் ஜே 2.5 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. அதே போல் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், இந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ இப்போ இதில் செகண்ட் எடுக்கலாம். செகண்டில் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் நம்பர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த இடம் ஜீரோ தான் வரும். செகண்டில் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் ஜே 0.5 இருக்குது. அப்போ அந்த வேல்யூ நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஜே 5 வரும். அதே போல் இது வந்து தேர்ட் காலம். தேர்டில் நமக்கு ஜீரோ, ஃபோர்த்துலேயும் ஜீரோ இருக்குது, அதனால வராது. தேர்ட் ஜீரோ, ஃபோர்த்து ஜீரோ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோர்த்தும் ஜீரோ ஆயிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் ஜே 0.5 இருக்குது. ஸோ அது வரும் மைனஸ் ஜே 0.8. தென்
இதில் மைனஸ் ஷீட் 2.5. ஸோ இங்கே பாருங்கள், இதில் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஜே 2.5. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ தேர்ட் காலம், ஃபஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ ஃபோர்த், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும். ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் ஜே 0.5, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸில் வரும், ஜே 5. அகெயின் இந்த ரோ இந்த காலம் செகண்டில் இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், இப்போ மைனஸ் ஜே 5. தென் இதில் வந்து 3, இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஜே 0.5. வேறு எதுலேயுமே வராது, நமக்கு எல்லாமே 0 தான் வரும். திஸ் இஸ் நத்திங் பட் அவர் ஏ அண்ட் ஒய்பி. இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஏவையும் ஒய்பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வந்த மேட்ரிக்ஸ். இதோட ஏ மேட்ரிக்ஸ், தட் இஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை எழுதுகிறேன், 1 0 -1, 0 1 -1, 0 0 1, 1 0 0, 0 1 0, 1 -1 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இந்த ரோ இந்த காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு மைனஸ் ஜே 0.5 இன்ட்டு 1, மைனஸ் ஜே 0.5, ப்ளஸ் 0, இதுவும் 0. இது தேர்ட் வேல்யூ பாருங்கள், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஜே 1 இன்ட்டு 1, மைனஸ் ஜே 1, இது 0 இன்ட்டு 0, 0, ப்ளஸ் மைனஸ் ஜே 0.5, மைனஸ் ஜே 2.5, 1 வந்து என்ன வரும், மைனஸ் ஜே 2.5. அதே போல் இந்த ரோ இந்த காலம், திஸ் வேல்யூ இன்ட்டு 0, 0, ப்ளஸ் செகண்ட் வேல்யூ 0 இன்ட்டு 1, 0, 0 இன்ட்டு 0, மைனஸ் ஜே 1 இன்ட்டு 0, 0 இன்ட்டு 1, 0. இந்த வேல்யூ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஜே 2.1 இன்ட்டு மைனஸ் 1, ப்ளஸ் ஜே 2.5. அதே போல் இந்த ரோ இந்த காலம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ஜே 5, ப்ளஸ் 0 இன்ட்டு 1, 0, 0 இன்ட்டு 1, 0, இந்த வேல்யூ இன்ட்டு 0, 0, 0 இன்ட்டு 0, இதுவும் 0 ஆகிடும். ஸோ இதோட எது ஆட் பண்ணாலே நமக்கு 0 தான். இப்போ செகண்ட் ரோ, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், திஸ் வேல்யூ 1 இன்ட்டு 0, 0, ஜே 0 இன்ட்டு இந்த வேல்யூ, ப்ளஸ் 0 இன்ட்டு 0, ப்ளஸ் 1 இன்ட்டு 0, ப்ளஸ் 0 இன்ட்டு ஜே 0.8, ப்ளஸ் ஜே 1 இன்ட்டு 2.5, அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் ஜே 2.5 வரும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ப்ளஸ் தான், ஏன்னா இங்கே பாசிட்டிவ் தான் இருக்குது, ஜே 2.5 இன்ட்டு 1, ஜே 2.5. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் பார்க்கலாம், 0 இன்ட்டு 0, 0, 1 இன்ட்டு ஜே 0.5, மைனஸ் ஜே 5, ப்ளஸ் 0 இன்ட்டு 0, ப்ளஸ் 0 இன்ட்டு 0, மைனஸ் 1 இன்ட்டு 0.8, மைனஸ் ஜே 0.8. அதே போல் இது மைனஸ் 1 இன்ட்டு 2.5, மைனஸ் ஜே 2.5. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம், 0 இன்ட்டு 0, 0, ஜே இன்ட்டு இந்த வேல்யூ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் வந்துடும், அப்போ ஜே 5, ப்ளஸ் 0 இன்ட்டு 1, ப்ளஸ் 0 இன்ட்டு 0, எல்லாமே இங்கே 0 வந்துடுச்சு, இங்கே 0 இருக்குது, அப்போ ஜே 5 மட்டும். அகெயின் இந்த ரோ இந்த காலம், ஜே 5 இன்ட்டு 1, ஜே 5, ப்ளஸ் 0, ப்ளஸ் 0 இன்ட்டு திஸ் வேல்யூ 0, ப்ளஸ் 1 இன்ட்டு 0, ப்ளஸ் 0 இன்ட்டு 0, ப்ளஸ் 1 இன்ட்டு 0, அப்போ இது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரோ செகண்ட் காலம், ஜே ப்ளஸ் ஜே இன்ட்டு 0, ப்ளஸ் ஜே 5 இன்ட்டு 1, அப்போ இங்கே என்ன வரும், ஜே 5 வரும், ப்ளஸ் 0 இன்ட்டு திஸ் வேல்யூ, ப்ளஸ் 0 இன்ட்டு திஸ் வேல்யூ, ப்ளஸ் 1 இன்ட்டு 0, ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 0, அப்போ எல்லாமே நமக்கு 0 தான் வரும். ஸோ ஜே 5 ப்ளஸ் 0, ஜே 5. அகெயின் திஸ் ரோ அண்ட் திஸ் காலம், மைனஸ் 1 இன்ட்டு ஜே 5, மைனஸ் ஜே 5, ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஜே 5, மைனஸ் ஜே 5, ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஜே 0.5, மைனஸ் ஜே 0.5, ப்ளஸ் 0, ஆல் வேல்யூஸ் ஆர் 0. ஸோ எல்லாமே நமக்கு 0 வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் ஜே 5, மைனஸ் ஜே 1, மைனஸ் 2.5. அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர், மைனஸ் ஜே 8.5,
in the answer minus J2.5 either J5. Adepola in the plus J2.5. Ida add panamna J5 minus J0.8 minus J2.5. Ida monathinam add panamna namak result minus J8.3. Then the value J5. Same 5 J5 J5. Add all the values J5 minus J5 minus 0.J5, that is minus J10.5. This is nothing but your final Ybus value. This is your final answer.